எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா இந்த கதையை எழுதினது வந்து கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் கதையோட பேர் என்ன தெரியுமா பிடிங்க பிடிங்க மயில் முட்டையே பிடிங்க கேட்கவே நல்லா இருக்குல்ல வாங்க கதைக்குள்ளார போகலாம் கடகட கடகட என்ன கடகடன்றீங்களா கடகட கடகடன்னு உருண்டுக்கிட்டே போச்சான் ஒரு முட்டை ஐயோ என் முட்டையை உருண்டுக்கிட்டே போகுது யாராவது பிடிங்களேன் அப்படின்னு கற்றுக்கிட்டே முட்டைக்கு பின்னாடி ஓடிச்சான் மயில் அச்சோ மயில் முட்டை உருளுதே தோ நான் பிடிக்கிறேன் அப்படின்னு போய் எதிர்த்து நின்னுச்சான் நத்தை வேகமா வந்த முட்டை நத்தைய உருட்டிக்கிட்டே மறுபடியும் உருண்டு போச்சான் வலிக்குதே முட்டை இவ்வளோ உறுதியாவா இருக்கும் நல்ல வேலை நசுக்காம போயிடுச்சே தப்புச்சோண்டா அப்படின்னு மனசுக்குள்ளார நினைச்சுதான் நத்த என்னோட மயில் முட்டையை யாராவது காப்பாத்துங்களேன் அப்படின்னு மயில் மறுபடியும் போட்ட சத்தத்தை கேட்டு மரவட்டை மரவட்டைன்னா உங்களுக்கு தெரியும் தானே நான் தடுத்து நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடம்ப முறுக்கு மாதிரி சுருட்டிக்குச்சான் உருண்டு வந்த வேகத்துல மரவட்டை மேல மோதின முட்டை அதையும் சேர்த்து உருட்டிக்கிட்டே போச்சான் அச்சோ முட்டை என்ன இப்படி உருட்டுதே அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருச்சான் மரவட்டை ஐயோ என் முட்டையை யாராவது காப்பாத்துங்களேன் அப்படின்னு பின்னாடியே ஓடி வந்துக்கிட்டு இருந்துச்சாம் மயில் நல்லா கொய்யாப்பழத்தை கொரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சின்ன அணில் என்ன பண்ணா நான் போய் முட்டையை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மரத்துல இருந்து கீழே இறங்குச்சான் நம்ம இந்த வழியா போனால் முட்டையினோட ஓட்டத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு அணில் குறுக்கு வழியில போய் போச்சான் முட்டை உருண்டுக்கிட்டே இருந்துச்சாம் குறுக்கு வழியில அணில் வர்றதுக்குள்ளார முட்டை உருண்டு முன்னாடி போயிடுச்சாம் மயிலக்கா கவலைப்படாதே கவலைப்படாத நான் வேகமா போய் முட்டையை பிடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமா ஓடிச்சான் அனில் ரொம்ப நன்றி தம்பி நானும் பின்னாடியே வரேன் அப்படின்னு தோகையை தூக்கிக்கிட்டு ஓடி வந்துச்சான் மயில் என்ன அங்க சத்தம் கேட்குது அப்படின்னு எட்டி பார்த்துச்சான் ஒரு நல்ல பாம்பு முட்டை உருண்டு வர்றத பார்த்தவுனே அதுக்கு நாக்குல எச்சில் உரிச்சான் ஆஹா மயில் முட்டை இதை விழுங்கி எத்தனை நாள் ஆகுது இன்னைக்கு நல்ல விருந்து தான் அப்படின்னு மனசுக்குள்ளார நினச்சிக்கிட்டு முட்டையை நோக்கி வேகமா வளைஞ்சு நெளிஞ்சு ஊர்ந்து போச்சான் பாம்பு நல்ல பாம்பை பார்த்தோன்னே மயிலுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு ஆ பாம்பு பாம்புய முட்டையை விழுங்க போகுது சீக்கிரம் முட்டையை புடிய அப்படின்னு அணில் காதில் விழுற மாதிரி கத்துச்சான் மயில் கவலைப்படாதாக்கா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வேகமாக ஓடிச்சான் அணில் மயில் முட்டை உருண்டு போக ஊர்ந்து போச்சான் பாம்பு தாவி தாவி ஓடிச்சான் அணில் வேகமாக ஓடிச்சான் மயில் நடந்து வந்துச்சான் மரவட்டை அதுக்கு பின்னாடி மெதுவாக ஊர்ந்து வந்துச்சான் நத்தை எப்படியாவது என் முட்டையை காப்பாற்றணும் அப்படின்னு வேகமாக ஓடுற மயிலை வர வழியில் ஒரு காட்டுக்கோழி பார்த்துச்சான் மயிலக்கா மயிலக்கா எங்க இவ்வளோ வேகமாக போறீங்க அப்படின்னு கேட்டுச்சான் அந்த மலை இருந்து என் முட்டை உருண்டு வந்துருச்சு அதை பிடிக்கிறதுக்கு நத்தம் வந்துச்சு அதை தள்ளி விட்டுக்கிட்டு மறுபடியும் உருண்டு போயிடுச்சு முட்டை ஓ அப்புறம் மரவட்டை கூட பிடிக்கிறதுக்காக உதவி பண்ணுச்சு அதையும் சேர்த்து உருட்டிக்கிட்டே போயிடுச்சு முட்டை ஓஹோ அனில் தம்பி குறுக்கு பாதையில் வந்து பிடிக்க நினைச்சானா புடிச்சிட்டானா இல்ல இல்ல அதுக்குள்ளார உருண்டுக்கிட்டே போயிடுச்சு முட்டை அப்புறம் எங்க சத்தத்தை கேட்டு நல்ல பாம்பு வந்துச்சு பாம்பா அப்படின்னு அதிர்ச்சி ஆயிடுச்சு காட்டுக்கோழி ஆமாம் ஆமா அந்த பாம்பு என் முட்டையை பிடிக்கிறதுக்குள்ளார உருண்டு ஓடுது அப்பாடா முட்டை தப்பிச்சிருச்சு எங்க தப்பிச்சுது அங்க பாரு எல்லாத்தையும் விட அந்த பாம்பு தான் முட்டைக்கிட்ட போய்கிட்டு இருக்கு அப்படின்னு வருத்தமாக சொல்லிச்சான் மயில் காட்டுக்கோழி பார்த்துச்சான் முட்டை உருண்டுக்கிட்டே போயிட்டு இருக்கு பாம்பு பின்னாடியே வளைஞ்சு நெளிஞ்சு போயிட்டு இருக்கு அணில் தாவி தாவி ஓடிக்கிட்டு இருக்கு மயில் ஓடிக்கிட்டு இருக்கு மரவட்டை நடந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்புறம் நத்தை ஊர்ந்து வருது இது எல்லாம் பார்த்துட்டு ஹஹா 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 ஹஹான்னு சிரிச்சுதான் கோழி கோழி என் நிலைமையை பார்த்தா உனக்கு சிரிப்பு வருதா அப்படின்னு கோவப்பட்டுச்சான் மயில் சிரிக்காம என்ன பண்றது பாம்பு வளைஞ்சு நெளிஞ்சு தான் போகும் அணில் தாவி தாவி போகும் மரவட்டை மெதுவாக நடந்து வரும் நத்தை ஊர்ந்து வரும் இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நீ நடந்து ஓடுறது தான் புதுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான் புரியாமல் தலையை தூக்கி அதனோட தோகையை சுருக்கிக்கிச்சான் மயில் நாங்கள் கோழிங்க எங்கனால கொஞ்சம் தூரம் தான் பறக்க முடியும் நீ வேகமாக பறக்கக்கூடிய மயில் தானே பறந்து போயிருந்தால் உன் முட்டையை நீயே காப்பாற்றிருக்கலாமே அப்படின்னுச்சான் கோழி அட ஆமாம்ல எனக்கு ஏன் எது புரியாமல் போச்சு இப்ப பாரு அப்படின்னு கண்ணுமிக்கிற நேரத்தில் சொயின்னு பறந்து வந்து முட்டை உருள்றதை தடுத்து நிறுத்திடுச்சான் மயில் முட்டை பக்கத்தில் வர்றதை பார்த்தோன்னே பாம்பு பொதிரைக்குள்ளார ஊர்ந்து போய் மறைஞ்சிக்குச்சான் அப்படியே பக்கத்தில் வந்த அணிலுக்கும் கோழிக்கும் நன்றி சொல்லிட்டு பாத்தியா என்கிட்ட இருக்கிற திறமையில என் நானே பதட்டத்தில் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மயில் சொல்லிச்சான் அவசரத்தில் பதட்டப்பட்டோம்னா இந்த மாதிரி நிலைமை எல்லாம் சில நேரங்களில் தான் செய்யும் இனிமேலாவது கவனமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கோழி ஓடிடுச்சான் அதோட கதை முடிஞ்சுதான் எப்படி இருந்தது கதை எல்லாருக்கும் வணக்கம்